நான் அனுப்பிச்சது என்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஒரு பொண்ணுகிட்டயே, சென்னை வந்தா என்ன வந்து பாரு, என்ன வந்து பாரு, என்ன வந்து பாருன்னு சொல்லி அடிக்கடி சொல்றது. அது மாதிரி நிறைய பொண்ணுங்க போய் வேற பார்த்திருக்காங்க, அவங்க நடந்த விஷயத்த சொன்னாங்க. வணக்கம், நான் உங்கள் கபிலன். ஸோ லாஸ்ட் வீடியோஸாக வந்து லாஸ்ட் வீடியோஸாக மட்டும் கிடையாது, ஸ்டில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி, இப்போ வரைக்கும் நிறைய பெரிய பெரிய மீம்ஸ் பேஜில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு மீம்ஸ், அது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டே லவ் மேட்ரே ஃபீல் ஆகிட்டாப்புல ஆப் சாப்பிட்டா கூலாயிரவா போல அப்படின்ற அந்த காமெடி மூலியமாக பயங்கரமாக ஃபேம் ஆன ஒருத்தர் தான் ஆக்டர் டேனியல். ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிக் பாஸ் சீசன்லேயும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். ஸோ இப்போ இந்த மீம்ஸ்லாம் என்ன ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பயங்கரமாக வந்து எல்லா மீம்ஸ்லேயுமே அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு இன்சிடெண்ட்டை. பட் இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து போயிட்டுருக்குது தெரியலை அப்படின்னு இருக்கவங்களுக்கு நான் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ ஃபர்தராக நாம் இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்றத நம்ம பேசுகிறதுக்கு ஆரம்பிப்போம். ஸோ ஆக்டர் டேனியல் அவங்க வந்து 2014லேருந்து 2015லேருந்தே வந்து இவரே வாண்டடாக போயிட்டு ரேண்டமாக பெண்கள்கிட்ட போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுறது, இவரே இந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் அவங்க ரிப்ளே பண்ணாட்டி கூட இவர் கண்டினியூஸாக வந்து இவரோட அஃபிஷியல் ஐடிலேருந்தே வந்து டெக்ஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவரே வாண்டடாக போய் டெக்ஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பிக்சர் கேட்குறது, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கதா நிறைய மீம்ஸில் வந்து அவர் பண்ண சாட் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மீம்ஸ் போடுறவங்களுக்கே வந்து திட்டிருக்காங்க, இவர் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார், ஹாய் ஹலோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வச்சு எப்படி நீங்கள் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முடிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி மீம்ஸ் பேஜில் இதை மாதிரி சாட்டெல்லாம் எடுத்து போட்டவங்கள திட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இதை வெறும் ஹாய் ஹலோ வச்சு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் வீடியோவில் வீடியோ டெக்ஸ்ட் பண்ண மாதிரி இருக்க நிறைய ஃபுட்டேஜும் வந்து இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கா. ஸோ இந்த பர்சன் வந்து நான் பார்த்த அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 18-19 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாக சொல்லியிருந்தார், என்னோடய சர்க்கிளில் இருக்க நிறைய பெண்களே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேஸ்லாம் பண்ணியிருக்காங்க இவர் சாட் பண்ணது எல்லாமே, என்கிட்ட வந்து ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து எவிடன்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக இருக்காங்க. சென்னை வந்து போய் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஏதோ விஷயத்துக்காக அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சென்னை வந்திருக்காங்க, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க கசன் எதுவும் பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. இவன் ஃபோர்ஸ் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி எங்கே இருக்கீங்க நானே வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கிற ரூம்க்கு வந்துட்டான். வந்துட்டு கேஷுவலாக பேசுகிற மாதிரி எல்லாம் பேசிட்டு எல்லாமே பண்ணிட்டு திடீர்னு அட்வான்ஸ் டச் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இது பண்ணிருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு வந்து சுற்றி சுற்றி ஓடி இருக்காது, இதுக்குள்ளே என்ன விட்டு எல்லாரும் தப்பு ரொம்ப கத்தாத கத்தாத அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடி ஓடி சுற்றிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி முறுக்கி அந்த பொண்ணை பெட்டில் கீழே தள்ளி பேண்ட் எடுத்து கிளிக்க பார்த்துருக்கான். அந்த பேண்ட் கிளிக்க முடியல, பேண்ட் எடுக்க புல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கீழே பின் பண்ணி மாஸ்டர்பேட் பண்ணிட்டு குறிப்பிட்டோம். இதுதான் இப்போதைக்கு மீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் ஒரே ஒரு நியூஸ் சேனலை மட்டும் இதை எடுத்து பேசியிருந்தாங்க, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு, நெட்டிசன்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவர் பண்ண சாட்டை வந்து இப்போ ஆன்லைனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போதைக்கு நடந்த ஒரு நியூஸ். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் பார்த்தது அந்த மீம்ஸில் என்ன போட்டிருக்காங்க, இது மாதிரி ஒரு சாட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அவங்க வந்து லீக் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ இதை வந்து காவல்துறை ஃபர்தராக விசாரணை பண்ணி இது மூலிமா பாதிக்கப்பட்ட பெண்கள் அண்ட் இது மூலிமா பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுத்த இதுதான் வந்து ஆதாரங்கள், இதெல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து எவிடன்ஸோடு வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி ஓகே இது மாதிரி பெண்கள் வந்து அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது நிரூபணம் ஆனால் மட்டும்தான் என்னால் வந்து ஓகே இது மாதிரி தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி இது தான் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பேச முடியும், ஓகேவா? பட் அப்படி இல்லாத ஒரு பட்சத்தில் ஜஸ்ட் மீம்ஸில் வந்து கண்டிப்பாக நிறைய மீம்ஸ் பேஜில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது நிறைய மீம்ஸ் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல வேலையை வந்து அவங்க வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நல்ல வேலையை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இதே மீம்ஸ் பேஜ்லேயுமே வந்து இப்போ இந்த கட்சி இருக்குது அந்த கட்சி இருக்குது அப்படின்னா இந்த கட்சியில் கொடுக்குறவங்க காசை வாங்கிட்டு அதுக்குன்னு ஒரு சில மீம்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு மீம்ஸ்லாம் போடுவாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறீங்கல்ல ஒரு சில கட்சி தலைவர்களை வந்து நிறைய ட்ரோல் பண்ணி நிறைய கிண்டல் பண்ணியெல்லாம் மீம்ஸ் வரும், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் சரி ஃபேஸ்புக் கொடுங்க, இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இது மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கட்சி தலைவரை ட்ரோல் பண்ணி அது மாதிரி ஒரு வீடியோஸ் போடும்போது அந்த மீம்ஸ் பேஜுக்கு அதில் வந்து ஒரு 10% ப்ரோஜனம் இருக்கா? ப்ரோஜனமே கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை கிண்டல் பண்ணி மீம்ஸ் இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி மீம்ஸ் இருக்கும். அதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கிட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில கட்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீம்ஸ் போடுறதுக்குன்னே மாதம் 10, 12, 13, 14, 15, 20 சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்து மீம்ஸ் போடுறதுக்குன்னு நிறைய கட்சிகள் வந்து சில மீம்ஸ் பேஜ் வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நான் சொல்கிறதும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்புறம் நீங்கள் இவர் யாருமே கிடையாது, நீங்கள் தான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இந்த கட்சி அரசியல் தலைவரை பேசியிருக்க வீடியோஸ் வந்து வருது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறது. ஸோ இதுதான் வந்து உண்மையாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அதை பார்த்து நம்புற ஆளுங்க தான் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது புதுசான ஒரு விஷயமா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மாதிரி மீம்ஸில் நிறைய பேர் வந்து காசை வாங்கிட்டு பெய்ட் மீம்ஸ் போடுற சேனலும் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு 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 இந்த ஒரு
புனித மகான் மாதிரி வந்து இந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுறது எனக்கும் ரைட்ஸ் கிடையாது, எனக்கு தகுதியும் கிடையாது. எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி ஃப்ளட் பண்ணுறது, நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணுறது, அதெல்லாமே நார்மலாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் எது தவறான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பெண்மணிக்கு போய் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நானே வாண்டடாக போய் டெக்ஸ்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு அது பிடிக்காமல் எனக்கு தெரியுது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலுமே நான் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி நான் அவங்கக்கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணுறது, நான் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உன் பிக்சரை கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி நான் அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த என்ன படம் வந்து நேர்கொண்ட பார்வை படமாக திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீனை சொன்னால் அவங்களுக்கு இப்போ புரியும்னு நான் சொல்லி நினைக்கிறேன், நான் சொல்ல வரது. ஸோ ஒரு அஜித் சார் கேட்பார்ல, நீங்கள் வந்து வேர்ஜினாக இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அதுக்கு அந்த பெண்மணி சொல்லுவாங்க, இல்லை நான் வேர்ஜினா இல்லை, நான் என்னோடய வேர்ஜினிட்டி நான் இழந்துட்டேன் அப்படின்னுவாங்க. நீங்கள் உங்களோட வேர்ஜினிட்டி வந்து எப்போ இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்து ஸ்கூலோ காலேஜோ படிக்கும்போது எனக்கு ஒரு பையன் ரொம்ப பிடிக்கும், ஸோ அவங்க கூட வந்து இது மாதிரி நான் உடல் உருவ வச்சுருந்தேன், ஸோ நான் அதனால் வந்து என்னோடய வேர்ஜினிட்டி நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு காசு வாங்கிட்டு அந்த மாதிரி உடல் உருவ பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் கேட்கும்போது, சி நான் எதுக்குங்க காசுலாம் வாங்குங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கும், அந்த பையனுக்கு எனக்கு பிடிக்கும், நாங்கள் ரெண்டு பேருமே வந்து விருப்பத்தோடு தான் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சொல்ல வர மீனிங் என்ன அப்படின்னா, என்னதான் வந்து சட்டப்படி கணவராக ஒருத்தர் இருந்தாலுமே தன்னோட மனைவிக்கு பிடிக்காமல் போய் டச் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அது இல்லீகல் தான். அந்த மனைவி நடத்தாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலையே வந்து இதை மாதிரி வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ள முடியும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்திலே லீகல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆக்டர் டேனி அவர் வந்து இந்த மாதிரி சாட் பண்ணியிருக்காரு, ஃபோர்ஸ் பண்ணி வந்து பிக்க கொடு பிக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்குது. ஸோ அந்த சாட்டை கூட நீங்கள் வந்துக்குவீங்களேன், யாருமே வந்து அது மூலிமா ஃபிசிக்கலாக யாரும் பாதிக்கப்படல, இதை மாதிரி சாட் பண்ணி இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க தவிர ஃபிசிக்கலாக யாரும் பாதிக்கப்படல. பட் ஒரு பெண்மணி வந்து இது மாதிரி வந்து லிட்ரலாக வந்து அப்யூஸ் செய்யப்பட்டு அந்த ஸ்பாட்லேயே அவர் வந்து மாஸ்டர்பேட்லாம் பண்ணி அந்த இடத்த விட்டு போன மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ லீக் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நாளாக வந்து இது மாதிரி மீம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது டேனி அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு விஷயங்களும் வரல பெருசாக அப்டேட் வந்து. நான் லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அவரோட அட்வொகேட் வந்து அது தெரியப்படுத்துகிற மாதிரி, இது மாதிரி லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து என்னோட கிளைண்ட் டேனி இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபேக்காக வந்து ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க, அது மாதிரி சாட்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெளியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே ரூமரு, அதை வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்படி நீங்கள் கண்டினியூஸாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா லீகலாக வந்து உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் சைபர் கிரைம் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து அவரோட பேஜில் போட்டிருந்தார். ஸோ இப்போ அவரோட சைடில் இருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வொகேட் தரப்புலேருந்து ஒரு போஸ்ட்டே போட்டாங்க. இது மாதிரி நிறைய மீம்ஸ் பேஜில் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தெரியப்படுத்தலாம், இது மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஃபிசிக்கலாகவே இது மாதிரி பெண்கள் வந்து அப்யூஸ் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நம்ம தெரியப்படுத்தலாம். ஸோ ஃபர்தராக அதை கண்டிப்பாக அது செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விசாரணை பண்ணுறது அவங்களோட பொறுப்பு. அப்படி நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க எடுக்கலை அப்படின்னா ஃபர்தராக நம்ம மீடியாவுக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க பார்த்துட்டு, இது மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த மக்களுமே குறிப்பாக தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதுக்கு வாய்ஸ் வந்து கண்டிப்பாக ரைஸ் பண்ண தான் செய்வாங்க, யாருமே பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இன்சிடென்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது மாதிரி ஒரு மீம்ஸில் காட்டுறாங்க அப்படின்றதுக்காக வந்து கண்மூடித்தனமாக அதை நம்புற மாதிரி இருக்கும். அப்போ நாளைக்கு இதே போல் வந்து ஒரு பையன் அது யாராவது இருக்கலாம் தவறே பண்ணாமல் இது மாதிரி ஒரு மீம்ஸில் வந்திருக்கு இதை வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் அந்த பையன் தப்பே பண்ணாட்டி கூட இப்போ வந்து எல்லாருமே கண்மூடித்தனமாக நம்புற மாதிரி ஆயிரும். ஸோ இதுக்கு மெயினாக இருக்க ஒரே ஒரு எப்படி சொல்கிற ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து இப்போ எவ்வளவோ விஷயங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணுறவன் அமைதியாக அப்படி சொல்கிறது பயத்துலையாவது இருப்பான் தப்பு பண்ணாமல். இப்படி நீங்கள் அடக்கி அடக்கி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ பாதி பேர் இல்லை முக்காவாசி பேர் இதை மாதிரி வந்து ஓகே இது மாதிரி நம்ம பண்ணோம்னா அப்யூஸ் பண்ணோம்னா யார் வந்து உண்மையை வெளியே சொல்ல போகிறா அப்படியே அடக்கி தானே வச்சுட்டு இருக்கணும், நம்ம தான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபேம் கொண்டமே செலிபிரிட்டி ஆகிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் தாராளமாக வந்து இதை நீங்கள் வெளியே வந்து ஓப்பன் அப் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் இது மாதிரி யாராக இருந்தால் அவன் வந்து ஒரு ஃபேமில் இருந்தாலும் சரி அவன் பிள்ளைக்கா பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கே பயப்படுவான். ஸோ இது பண்ணால் மட்டும்தான் மீம்ஸில் இத்தனால் வந்திருக்குது உண்மை அப்படின்றது மக்களால் வந்து ஏற்றுக்க முடியும். இதை தாண்டி வேறு என்ன நான் பேசுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் மீம்ஸில் வந்திருக்கிறத மட்டும் நான் நம்பி அது நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தவறாயிரும். நான் இது நடக்கலைன்னு சொன்னாலும் தப்பாயிரும், நடந்திருக்குன்னு சொன்னாலும் தப்பாயிரும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வெளியே கன்வே பண்ணுற வேலையை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கமே தவிர அதில் இறங்கி ஆராய்ஞ்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற வேர்க்கை நம்ம பண்ணலை. அதை பண்ணுறதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது, அதை வேலையை அவங்க கரெக்டாக கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட்லையாவது. வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அகைன் சொல்கிறேன், மீம்ஸ் போடுறவங்கள வந்து நான் ஒட்டுமொத்தமாக தப்புன்னு சொல்ல வரல. இதை மாதிரி பெய்ட் மீம்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது மொத்தம் பொதுவாக வந்து மீம்ஸில் வர்றது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறதும் தவறாயிரும் மிகப்பெரிய அளவில். ஸோ அதனால் பாதிக்கப்பட்டவங்க இதை வெளியே வந்து எவிடன்ஸ் இருக்குது, ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குன்னு நிறைய மீம்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதை ப்ராப்பராக எங்கே கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இருக்குது இதில் நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றத விசாரணை பண்ணும்போது உண்மை தெரிய வரும் அப்படின்றது. நன்றி, வணக்கம்.